மார்க்கண்டேயன் சீதா ஏப்ரல் 6 தேதி எபிசோடுக்கான அல்டிமேட்டான ப்ரோமோ ரிவ்யூ தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எபிசோடில் என்ன நடக்குதுன்னா, நம்ம மார்க்கண்டேயனும் பாண்டியும் ஒரு ஹோட்டலில் இருக்காங்க. அந்த ஹோட்டலில் இப்போ பாண்டியோட பேருக்கு அந்த முதலாளி எழுதி வச்சுட்டாரு. ஸோ அந்த நேரை பார்த்து பாண்டியோட முதலாளியோட மகன் வரா வந்துட்டு, எவ்வளோ தைரியம் இருந்தால் ரோட்டில் போகிற அனாதைக்கு இந்த ஹோட்டலை நீங்கள் எழுதி வச்சுருப்பீங்க, இங்கே பாருங்கள், இப்போ மட்டும் என் பேருக்கு நீங்கள் எழுதி வைக்கலைன்னா உங்களை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரை பார்த்து மார்க்கண்டேயன் கடுப்பாகி அவரை அடிக்கிறாரு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, உங்கள் எல்லாரையும் நான் சும்மா விட மாட்டேன், டே மார்க்க உன்னை நான் கொலை பண்ணாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அப்போ முதலாளி சொல்கிறாரு, என்னை மன்னிச்சிருங்க, என்னால் தான் உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு. அதுக்கு மார்க் சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், இந்த பிள்ளைங்களே இப்படி தான் கொஞ்சம் கூட நன்றியே இல்லாமல் பேசுவாங்க அப்படின்னு. அதுக்கு அந்த முதலாளி சொல்கிறாரு, இந்த மாதிரி பாண்டி மாதிரி ஒரு மகன் கிடைக்க நீங்கள் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சின்னத்தாயை கையெடுத்து கும்பிட்றாங்க. அப்போ சின்னத்தாய் சொல்கிறாங்க, என்னையா இப்படி கையெடுத்து கும்பிட்றீங்க, இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கடையெல்லாம் எங்களுக்கு வேணாம், இந்த கடையை நீங்களே வச்சுக்கோங்க, பாண்டியை வந்து ஒரு வேலையாளவே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த முதலாளி சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், நீங்கள் என்ன தான் சொன்னாலும் என் பிள்ளைக்கு இந்த சொத்து போகவே கூடாது, உங்கள் பிள்ளை தான் நல்ல பிள்ளை, அவனுக்கு தான் இந்த சொத்து வரணும் அப்படின்னு சொல்லி கடையை வந்து பாண்டிக்கு தான் எப்போவுமே அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறமா சீனஸ் பண்ணி நம்ம பிரியாவையும் ரவியையும் காமிக்கிறாங்க. பிரியாவும் ரவியும் நடந்து வந்துகிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு நாலஞ்சு ரவுடிங்க பிரியா கிட்ட வந்து ஒம்ப வளர்க்குறாங்க. அடியே அடியே, நீ கல்யாணம் ஆகாமையே குழந்தை பெக்க போறியாம்ல அப்படின்னு சொல்லி ரொம்ப மோசமாக பேசுகிறாங்க. அந்த நேரை பார்த்து தணிகச்செல்லம் வராரு. தணிகச்செல்லத்தை பார்த்ததோட நம்ம ரவி செமையாக காண்டாகிறாரு. ஆனால் அந்த ரவுடிகள் எல்லாருமே பிரியாவை ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க. அதுக்கு தணிகச்செல்லம் சொல்கிறாரு, இருந்தாலும் அந்த ரவுடிங்க சொல்கிறது நியாயம் தானே, நீ தாலியே கட்டாமல் வீட்டில் இருக்கேன்னா அப்புறம் உனக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்குறாங்க. இதை கேட்டதோட ரவி வந்து செமையாக அட்டென்ஷன் ஆகிறாரு. அதுக்கப்புறமா ரவி வந்து பிரியாவை அழைச்சிக்கிட்டு நேராக வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த பிறகு ரவி வந்து நடந்ததையெல்லாம் சொல்கிறாரு. அதுக்கு சாவித்திரி சொல்கிறாங்க, என்ன தான் இருந்தாலும் அவங்க சொன்னது உண்மை தானே, என்ன தான் இருந்தாலும் பிரியாவுக்கு ரவிக்கும் என்ன கல்யாணம் ஆகலை இல்லை, அவங்க சொன்ன மாதிரி வேறு பேர் தானே அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டதோட பிரியா ரொம்ப டென்ஷன் ஆகி, இங்கே பாரு ரவி, உனக்கும் எனக்கும் கல்யாணம் ஆகியே ஆகணும், நீ என் கழுத்தில் தாலி கட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டதோட நம்ம சீதா என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே பாரு பிரியா, இன்னும் ரவிக்கும் உமாவுக்கும் டிவோர்ஸ் ஆகலை, அப்புறம் எப்படி தாலி கட்ட முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு பிரியா சொல்கிறாங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது, ரவி கையால் என் கழுத்துக்கு தாலி வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ராஜா சொல்கிறாரு, சரி அம்மா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு. அப்போ சீதா அமைதியாக நினைக்கிறாங்க. அப்போ ராஜா சொல்கிறாரு, சரி இவங்க ரெண்டு பேருக்கும் நாளைக்கே கல்யாணத்தை வச்சுருவோம், தட்டு தாம்பளம் மாற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தட்டு தாம்பளமெல்லாம் வச்சு மாற்றுறாங்க. இதை பார்த்துட்டு நம்ம மார்க்கண்டேயன் செமைய கடுப்பாகி ரவியை அடி அடி நடிக்கிறாரு, உனக்கெல்லாம் வெக்கமாகவே இல்லையாடா, இந்த மாதிரி ஒரு பொண்ணை ஏமாற்றி வீட்டில் வச்சுக்கிட்டு இப்படி இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை ஏமாற்ற போறியா அப்படின்னு சொல்லி மார்க்கண்டேயன் ரவியை அடித்து வெளுத்து ஓட்டுறாரு. இதை பார்த்துட்டு உமா வந்து டக்குன்னு தடுக்கிறாங்க, மாமா அடிக்காதீங்க அப்படின்னு. அப்போ மார்க்கு சொல்கிறாரு, இங்கே பாரு உமா, ஏன் உமா அமைதியாக இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு உமா சொல்கிறாங்க, அவருக்கு பிரியாவை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சுன்னா அவர் கல்யாணம் பண்ணிக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம மார்க்கு செம்மைய அதிர்ச்சி ஆகிறாரு. இன்னொரு பக்கம் ரவி வந்து குற்ற உணர்ச்சியோடு நிற்கிறாரு. ரொம்பவே அல்டிமேட்டாக எபிசோடை முடிக்கிறாங்க. இந்த ப்ரோமோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.